நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம திரைவிமர்சத்தில் பார்க்க போற படம் குலேபாவாலி. 1955 MGR நடிப்பில் புதையலை தேடி செல்லும் கதை மையமாக வைத்து மாபெரும் வெற்றி அடைந்த படம் குலேபாவாலி. இதே பேரில் தற்போதைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு பிரபுதேவா ஹன்சிகா நடிப்பில் புதுமுக இயக்குனர் கல்யாண் இயக்கத்தில் வெளிவந்துள்ள படம்தான் குலேபாவாலி. இப்படம் சொல்லும் கதை என்ன, எதை நோக்கி பயணம் இது, வாருங்கள் பார்க்கலாம். குலேபாவாலிக்குள் போகலாம். படத்தின் கதை, குலேபாவாலி என்றும் ஒரு ஊர் இருக்கிறது. இந்த பெயரை சொன்னதும் பலரும் பயப்படுகிறார்கள். இந்த ஊரில் ஒரு கோவில், வித்தியாசமான மனிதர்கள் கொண்ட கிராமம், ஊரில் தலைவரான ராமூர்த்தி. படத்தின் ஹீரோவான பிரபுதேவா மன்சூர் அரிகன் யோகி பாபுவுடன் சேர்ந்து சிலை கடத்தும் தொழில் செய்கிறார். அவர் வழக்கம் போல தன் தொழிலை செய்ய ஒரு நாள் வில்லன் மதுசூதன் ராவ் மற்றும் ஆனந்த்ராஜ் கும்பலிடம் எதிர்பாராத விதமாக சிக்குகிறார். ஹன்சிகா ஒரு கிளப் டான்சர், இவரும் பின்னணியில் ஒரு தனி ரகம் சின்ன சின்ன கொள்ளைகளில் ஈடுபடுகிறார். நடிகை ரேவதிக்கு ஒரு வித்தியாசமான ரோல், படத்தில் பாருங்கள். இந்த நிலையில் குலேபாவாலியின் ரகசியத்தை தெரிந்து கொண்ட வில்லன் மற்றும் ஆனந்த்ராஜ் கும்பல் தங்கள் கூட்டாளியான ராம்தாஸ் தலைமையில் பிரபுதேவாவை ஏவி விடுகிறார்கள். வரும் வழியில் ஒரு ஆபத்தில் இருக்கும் ஹன்சிகாவை தங்களுடன் சேர்த்து விஷயம் தெரியாமல் புதையலை நோக்கி பயணம் செய்கிறார்கள். போகும் வழியில் ரேவதி, ஹன்சிகா, ராம்தாஸ், பிரபுதேவா என எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். இவர்கள் ஒரு திட்டத்தை தீட்டி ரகசிய புதையலை அபகரிக்க திட்டம் தீட்டுகிறார்கள். அதற்குள் நடப்பதே வேறு. கைக்கு கிடைத்தது வாய்க்கு எட்டாத நிலை. ஆனால் புதையலுக்குள் உள்ளிருக்கும் மர்மம் தெரிகிறது. கொள்ளையடிக்க முயலும் போது இவர்கள் என்ன ஆனார்கள், அப்படி உள்ளே என்னதான் இருந்தது என்பதே மீதி கதை. படத்தின் கிளாப், பிரபுதேவாவின் நடனத்தில் ஓரிரு பாடல்கள் படத்தின் பெரும் ப்ரமோஷன், பாராட்டலாம். ரேவதிக்கு ஒரு வித்தியாசமான ரோல், புதுமையான பாவங்களுடன் புகுந்து விளையாடுகிறார். மொட்டை ராஜேந்திரன் மம்மி சென்டிமெண்ட் சிரிக்க வைக்கிறது. படத்தின் பின்னணி இசை பாடல்கள் தனி ஸ்கோர். படத்தின் பல்ப்ஸ், முதல் பாதி கொஞ்சம் போர் அடிப்பது போல தோன்றுகிறது. சில கிராபிக்ஸ் காட்சிகள் படத்தின் இயல்பை குறைப்பது போன்ற ஃபீலிங். மொத்தத்தில் குலேபாவாலி ஒரு ஜாலி படம், போன போக்குக்கு ஒரு முழுமையான பொழுதுபோக்கு. நமது தமிழ் சினிமா வழங்கும் மதிப்பெண் 5/3.